நம்ம டெய்லியும் வீட்டில் பால் காய்ச்சுவோம் இல்லையா. நான் பாருங்கள், நான் பால் காய்ச்சி அது மேலே வந்து ஆடு நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கு, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பாலை புற வச்சிங்கன்னா தயிர் மேலே இதுமாரி ஆடை ஃபார்ம் ஆகி வந்திருக்கும், அந்த ஆடையை கூட எடுத்துக்கலாம். நான் பால் ஆடை எடுத்துக்கிறேன், அதை எடுத்து நான் வந்து ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். டெய்லியும் நான் பால் காய்ச்சும் போது இது மாதிரி வடிகட்டி நான் பாக்ஸில் சேர்த்து சேர்த்து வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஆடே பிடிக்காது, அதனால் கீழே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் நான் அந்த ஆடையை வந்து பாக்ஸில் சேர்த்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ வெண்ணெய் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ரைட் சைட் ஒரு 2 மினிட்ஸ் சுத்த விட்டுருங்க. சுத்த விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து தெரித்து நம்ம மேலே பட்டுரும். நம்மளோட மிக்ஸி இப்போ வந்து லெஃப்ட் சைட் வந்து சுத்த விடலாம். லெஃப்ட் சைடை விட்டு விட்டு நம்ம சுத்த விட்டோன்னா மத்து கிடைக்கிற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வெண்ணெய் வந்து ஈஸியாக திரண்டு வரத்துக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். திரும்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து லெஃப்ட் சைடு வந்து சுற்ற விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெண்ணெய் அழகாக மேலே மிதந்துட்டுருக்கு, அடியில் மோர் இருக்குது. இந்த ஆடையில் எவ்வளோ திங்ஸ் நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மோர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெயை நம்ம நெய்யாக பயன்படுத்திக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரட்டி திரட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். கையிலேயே நல்லா பால் மாரி உருட்டிக்கோங்க. அந்த மோர் எல்லாத்தையும் நல்லா அப்படியே சொட்ட விட்டுட்டு வெறும் வெண்ணெயை மட்டும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா ஆடையையும் மிக்ஸியில் அடித்து வெண்ணெயாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்ணெயெலாம் எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது மோர். அதை வந்து சாதத்துக்கு போட்டுக்கலாம், நம்ம குடிச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்ணெயை ஒரு தவாவில் போட்டு நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட நெய் நல்லா பொன்னிறமாக ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த கலர் வந்தோடனே நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாதாரண பாலில் கிடைக்கிற ஆடையிலேருந்து வெண்ணெய், நெய், மோர் வெறும் பால் ஆடையிலேருந்து வெண்ணெய், நெய், மோர் எப்படி எடுத்துருப்பேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எங்கள் வீட்டில் 15 டேஸ் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் செஞ்சு நெய்யை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரெகுலர் யூஸுக்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி, இந்த நெய் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.